அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.7 கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். நம்ம மேத்ஸ்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் லெசன்ஸ் எல்லாம் எல்லோரும் யூஸ் பண்ணிங்க. இப்போ அந்த சம் பார்ப்போம். 6th கொஷினில் இன்னைய ஜிபி த 9th டேர்ம் இஸ் 32,805, 6th டேர்ம் இஸ் 1215. 9th டேர்மும் 6th டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஃபைன் த 12th டேர்ம். 9th உறுப்பும் 6th உறுப்பும் கொடுத்துட்டு 12th உறுப்பு என்னன்னு கேட்குறோம். ஒரு ஜிபியின் 9th உறுப்பு 32,805, 6th உறுப்பு 1215 எனில் 12th உறுப்பை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9th டேர்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 9th டேர்ம்ன்றது T9. T9 வந்து 32,805. அப்புறம் 6th டேர்ம் கொடுத்துருக்காங்க. 6th டேர்ம்ன்றது 1215. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ 9th டேர்ம் அப்படின்னா, இப்போ நமக்கு nth டேர்ம் ஃபார்முலா தெரியும். Tn இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம் nth டேர்முக்கு ஃபார்முலா. அப்போ 9th டேர்ம்னா இங்கே n இருந்தால் n மைனஸ் 1, nல் 1 குறைச்சிடுறோம். அப்போ 9 இருந்தால் 9ல் 1 குறைச்சிட்டா என்ன வரும்? ஏஆர் பவர் 8 வரும். 9 - 1 - 8. அப்போ ஏஆர் பவர் 8 தான் 32,805. இது ஃபஸ்ட் ஈக்வேஷன். அதே மாதிரி இங்கே 6 இருக்குது எண்ணுக்கு பதிலாக. அப்போ 6ல் 1 போச்சுன்னா ஏஆர் பவர் 5. இதுதான் 1215 செகண்ட் ஈக்வேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் கொடுத்துருக்கிற அந்த கொஷின்லேருந்து. இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு 12th டேர்ம் வேணும். 12th டேர்ம் வேணும்னா ஏ தெரியணும், ஆர் தெரியணும். ஏ ஃபஸ்ட் டேர்மும் ஆர் பொது விகிதம் காமன் ரேஷியோவும் தெரிஞ்சால் தான் 12th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏஆர் தெரியணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏஆர் பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 32,805 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் ஏஆர் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு சென்டராக போட்டுக்குவோம், 1215 இருக்குது. இது டிவைட் பண்ணும்போது இந்த ஏ கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் 5, ஆர் பவர் 18 கேன்சல் பண்ணால் ஆர் பவர் 3 அங்கே மேலே இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணும்போது 5 நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். 5 வச்சா 5, 6, 30, 28, 5, 5, 25, 30, 5, 6, மறுபடியும் 1. இதை 5 அடிப்போம். இப்போ வந்து 5, 2, 20, 5, 4, 5, 3, 243 வரும். இப்போ மறுபடியும் இதை வந்து 9 கேன்சல் பண்ணுவோம். 9 கேன்சல் பண்ணால் 9, 2, 18, அப்புறம் ஒரு 6 இருக்கும், அப்புறம் 9, 7, 63. இதை 9 கேன்சல் பண்ணால் 9, 7, 63, அப்புறம் ஒரு 226 இருக்கும். 9, 2, 18 போச்சுன்னா அப்புறம் ஒரு 8 இருக்கும், 81, 81 9, 9, 81. இப்போது 27 × 27 தான் 729. 27 × 27 729. அதனால் 27 ஒன் டைம் போகும், இங்கே 27 டைம் போகும். அப்போ அங்கே இருக்குது இப்போ நமக்கு 27 மட்டும்தான். அப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3³. 3 × 3 × 3 தான் 27. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த கியூப் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால பேஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட காமன் ரேஷியோ பொது விகிதம் ஆர் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆர் கிடைச்சா பார்த்தாது ஏவும் வேணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வருவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஆர் வேல்யூவை. ஆர் வேல்யூ இதில் போட்டால் ஏ இன்ட்டு 3 பவர் 5, ஆறுக்கு பதிலாக 3 போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 1215. 3 பவர் 5 243. 3 பவர் 5 3 × 3 × 3 × 3 × 3 243 வரும். என்ன பாருங்கள், 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243. அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 1215/243. இந்த 243 வந்து 5 டைம்ஸ் போகும். என்ன பாருங்கள், 243 × 5, 1, 5, 4, 21, 2, 5, 2, 10, 2, 12. அப்போது ஏ வந்து 5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஏ தெரிஞ்சு போச்சு, ஆறு தெரிஞ்சு போச்சு. 12th இருப்பு 12th டேம் கேட்டிருக்குது. 12th டேம்க்கு ஃபார்முலா இது, டிஎன் ஏ ஈக்குவல் டு ஆர் பவர் என் மைனஸ் 1,
அப்போ T12 is equal to A first term 5 R, R வந்து 3 power n minus 1, அப்போ 12 minus 1. அப்போ 5 into 3 power 11. 3 power 11 வந்து expand பண்ணால் 11 times 3 multiply பண்ணால் ரொம்ப பெரிய வேல்யூ வரும். அதனால் 12th term இதோட நம்ம நிறுத்திடலாம். இதுவே போதும் ஆன்சர். 5 into 3 power 11 தான் இந்த ஜிபியோட 12th term. தேங்க்யூ.